ஹலோ ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாற்பத்தைந்து வருடங்கள் கழித்து மேசராசினருக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் இது மாதிரியான இடப்பெயர்ச்சி இருந்ததாக ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு அதனால் இத்தனை வருடங்கள் கழித்து வரும் இந்த கிரக கிரகநிலைகள் ராசிக்கு தொட்டது துளங்கும் ஒரு யோகமான மாதமாக இருக்க போகிறது அதனால் அவர்கள் அனுபவிக்கும் ஜோதிட பலன்கள் கணிப்புகள் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீவர்ஸ் வீடியோவை கடைசி வரியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் கும்பம் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் சூரியன் கும்ப ராசியில் தான் பயணம் செய்வார் கூடவே புதன் சுக்ரனும் சூரியனும் இணைந்து பயணம் செய்வார்கள் மாசி மாதத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கிறது அதாவது தொட்டது துலங்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த மாசி மாதத்தில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஜோதிட கணிப்புகளை பார்க்கலாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மாசி மாதம் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தார் மகர ராசியில் உள்ள புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் மேச ராசியிலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் ராகுவுடன் செவ்வாயும் இணைகிறார் சுக்ரன் மகர ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சனியை விட்டு விலகி சூரியனுடன் இணைகிறார் சுக்கர பகவான் கூடவே புதன் பார்த்தீங்கன்னா மாத இறுதியில் இடப்பெயர்ச்சி அடைந்து சூரியனும் சுக்கரனும் இணைகின்றனர் எனவே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் அதிகமாக இருக்கிறது அதாவது ரத சப்தமி மாசி மகம் மகா சிவராத்திரி மாசி அமாவாசை ஆகிய முக்கிய பண்டிகைகள் உள்ளன மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்று பார்க்கலாம் யோகமான மாதம் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ கிரகங்களின் இடப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கிறது அதாவது ஜோதிடத்தில் ஏன் நன்மைகள் நடைபெறும் மாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா மேஸ் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் சூரியனும் ராசியில் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் நகர்ந்து ராகுவுடன் இணைகிறார் எட்டாம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் சனி குரு புதன் சுக்ரன் என கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறது சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செய்யும் தொழிலில் நிச்சயம் லாபம் வருங்க யோகமான மாதம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் புதிய வண்டி வாகனங்கள் கூட வாங்கலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு இருந்த திருமண தடை நீங்கும் ஒரு யோகமான காலம் வந்துவிட்டதுங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கு உடைய சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் லாபம் அதிகம் இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் பிள்ளைகளின் மூலம் நிறைய நன்மைகள் நடைபெறும் தடைகள் நீங்கும் முக்கியமாக திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் சிலருக்கு புதிய வேலை கூட கிடைக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் காலகட்டம் வந்துவிட்டது தொலை தூரங்களில் இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் வேலை விஷயமாக வெளியூர் பயணமும் மேற்கொள்ளலாம் மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி ராகுவுடன் இணைகிறார் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் குடும்ப விஷயங்கள்ல கவனம் தேவை நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களுடன் தேவையில்லாத விஷயங்களில் பேச வேண்டாம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் இணைவதால் கூட்டு தொழிலில் நன்மை கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு நிதானமும் கவனமும் தேவைப்படுகிறது முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் விட்டு போங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம் திருமணம் போன்ற சுப காரியம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தாங்க கிடைக்கும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன உடல்நல கோளாறு வந்துச்சு அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் ரத சப்தமி நாளில் நீங்கள் அந்த நாளை குறித்து வச்சுக்கிட்டு அந்த நாளில் கோதுமையில் செய்த உணவுகளை யாருக்காவது தானம் செய்யலாம் தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து உங்களுடைய வேலைகளை தொடங்குனீங்க அப்படின்னா மேசராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் மறந்து போகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்குங்க வெகு அதிர்ஷ்டகரமாக வந்திருக்கிற மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த வகையிலும் உங்களை இந்த மாதம் மனம் கலங்க வைக்காது சச்சரவுகள் கிடையாது வீண் தொந்தரவுகள் வந்து குறுக்கீடு செய்யாது குடும்ப வகையில் என்னென்ன மாற்றங்களை செய்ய விரும்பி இருக்கின்றீர்களோ அதுவெல்லாம் நல்ல விதமாக மாற்றங்களை அடைய போகின்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தரசிகளுடன் மிகப்பெரிய சந்தோஷம் அந்யூன்யம் குதூகலம் உண்டாகின்ற மாதம் பொருளாதார வகையில் ஒரு புதிய ஏற்றம் ஏற்பட்டு சந்தோஷத்தையும் அதன் மூலம் தேவை அத்தியாவசிய கடமைகள் நிறைவேறுவதும் நடக்கப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரப்போகிறதுங்க பல வகையான யோகங்கள் காத்திருக்கிறது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் மாதமாக இருக்கப் போகிறது ஆனால் பிறருடன் பழங்கும் மட்டும் நிதானம் தேவை தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை அவ்வப்போது காணப்படலாம் வரவேண்டிய பணம் தாமதமாக வரலாம் மனம் தளராமல் உங்களுடைய முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபம் உங்களுக்கே கிடைக்குங்க கடுமையான வேலை இருந்த வண்ணம் தான் இருக்கும் குடும்ப செலவுகள் கூடும் அது வந்து சுப செலவுகளாக கூட இருக்கலாம் பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கலாம் நீங்கள் கோபத்தை மட்டும் தது உங்களுக்கு நல்லதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவம் உயரும் விரும்பிய பதவியும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியிலிருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன்களே கிடைக்கும் மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் பல சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனைகளும் குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்திலிருந்த பிரச்சனை குறைந்து குடும்பத்தில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் பல நன்மைகளும் உண்டாகும் பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கப்படும் உடல் நலம் சீரடையும் மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீங்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சற்று சாதகமாகவே நடக்கும் இறுதியாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் அதிகரிக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவதும் உங்களுக்கு வெற்றியை தரும் எனவே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக இருப்பவை செவ்வாய் வியாழன் மேசராசிக்கு இந்த மாதம் சற்று யோகமான மாதமாகவே இருக்கப்போகிறது போகிறது மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்